சன்மார்க்கம் எது என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதை பெறுவதற்கு தான் பக்தி செலுத்த வேண்டும், தேவகானத்தை ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேணும். ராமலிங்க சாமிகள் இதெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க மாட்டார். அன்னதானம் செஞ்சாவே இதெல்லாம் நன்மை உண்டாகும் சொல்லிட்டு போயிட்டார். ஜீவகாரண்யமே ஞான விட்டு தரக்கூட சொன்னார். ஜீவகாரண்யமே இந்த ஐந்து பண்புகள் அடங்கியதான் ஜீவகாரண்யம். இந்த ஐந்து பண்புகள் அடங்கியதான் பண்பான வாழ்வு. இந்த ஐந்து பண்புகள் அடங்கியதே சன்மார்க்கம், அதுவே சிவநெறியாகும். அப்போ இது பெறுவதற்கு தான் இப்போ நம்ம கூடியிருக்கிறோம். இந்த ஐந்து பண்புகள் பெற வேண்டும். ஐந்து பண்புகளுக்கு சிவநெறி என்றும் சன்மார்க்கம் என்றும் சுத்த சிவ சன்மார்க்கம் என்றும் பொருள்படும். அப்போ சன்மார்க்க கொள்கை கடைப்பிடிக்க வேண்டும். சன்மார்க்கம் என்பது என்ன? பிற உயிர்கள் மகிழ்ச்சி உண்டு பண்ணுவது சன்மார்க்கம். அதுக்கெல்லாம் போய் தேடிக்கிட்டு அலைய வேணாம். கண்ணாடி வச்சு போது கண்ணாடி வச்சு பார்க்க வேண்டியது இல்லை. பிற உயிருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணால் அதுவே சன்மார்க்கம். பிற உயிருக்கு மகிழ்ச்சி எப்படி உண்டு பண்ணுவது? உயிர்களை தவிர்த்தல், புலால் மறுத்தல். உயிர்களை தவிர்த்தல், புலால் மறுத்தல், மற்றொரு மனைவிட்டு பழகுதல், மற்றொரு பாவி என்று சொல்லாதிருக்கல், இதுதான் சன்மார்க்கம். மற்றவன் பாவி என்று எப்போ சொல்லுவான்? மற்றவன் பொருளை அபகரிக்கும் போது சொல்லுவான். மற்றவன் மனசை புண்படுத்தும் போது பாவி என்று சொல்லுவான். அவன் இப்போ மற்றவன் அதான் சொன்னேன், எந்த வகையிலும் நான் பொருள் சேர்க்கும் போது பாவியாக இருக்கக்கூடாது, பேசும்போது பாவியாக இருக்க முடியாது, செய்கையில் பாவியாக இருக்க முடியாது. செய்கையில் பாவி, பொருள் சேர்க்கும் போது பாவி, பேசினால் பாவி, கண்மையாக பார்த்தால் பாவி, சினந்தால் பாவி, கோம பேசினால் பாவம் வந்துடும். ஆக பண்புகளை பெறுவதற்காக தான் கடவுளை போச்சுறான். அது சன்மார்க்கம் என்பது என்ன? சினமில்லாத வாழ்வு. சன்மார்க்கம் என்பது என்ன? பொறாமையில்லா வாழ்வு. சன்மார்க்கம் என்பது என்ன? பேராசிலா வாழ்வு. சன்மார்க்கம் என்பது கருணை பொருந்திய வாழ்வு. அப்போ கருணை இருக்க வேண்டும், பொறாமை இல்லாமல், சினமில்லாமல், வன்சொற்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போ இப்போ இது பொறாமை, பேராசை, வன்சொற்கள், சினம், இந்த நான்கும் இல்லாது இருந்தால் அது சன்மார்க்கம். அப்போ அது எப்படியா பெறுவது? முன் செய்த வினையின் காரணமாக சினம் வருது. இருந்து இருக்கட்டுமே, பொறாமை குணம் இருக்குது இருக்கட்டுமே, பேராசி இருக்குது இருக்கட்டுமே, இந்த குணைகடையெல்லாம் எப்போ ஒழியும்? இந்த குணைகடையெல்லாம் எப்போ தீரும்னு கேட்டான். அன்னதானம் செய்தால் நன்றி வாய்ப்பு கிடையாது. இந்த பண்புகளை பெறுவதற்கு என்ன உபாயம்னா, ஒன்று புலாலம் பொறுத்தல், மற்றொன்று அன்னதானம் செய்தல், மற்றொன்று தினம் தியானம் செய்தல். இந்த உயிர்களை தவிர்த்தலும் புலால் மறுத்தவன் நிச்சயம் உயிர்களை செய்ய மாட்டான். போய் கேள்வி கேட்க அதுக்கு ஒரு ஆதாரம் தேடி நிறைய வேணாம். புலால் மறுத்தவன் உயிர்களை செய்யவே மாட்டான். புலால் உண்ண மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டும் நிச்சயமாக பண்புள்ளவனாக இருப்பான். அப்போ இது புலால் உண்ண பண்புள்ள மக்கள் சொல்ல முடியுமா? நேற்றவரும் புலால் உண்டு இருக்கலாம், இன்றையும் மாட்டிக்கொள்ளலாம், அதுக்காக குறைத்து மதிப்பிட முடியுமா? முன்சே வினை காரணமாக புலால் உண்ணுகின்ற பழக்கம் இருக்கலாம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.